Welcome once again for this seminar in the prophecies of Daniel. Daniel புத்தகத்தின் இந்த தீர்க்கதரிசனத்துக்கு உங்கள் அனைவரையும் மறுபடியும் நான் வரவேற்கிறேன். I'm sure that you're all excited coming every week to learn about God's word. ஒவ்வொரு வாரமும் தேவ வசனத்தை படிக்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். I'm so much enriched with the song service that we had, the testimony and the story. நல்ல பாடல்கள் மூலமாகவும் செய்தியின் மூலமாகவும் சாட்சியின் மூலமாக நிச்சயமாக நான் பயனடைந்தேன். How many of you are going back and reading the Bible after we are able to have this seminar? Let me see your hands. எத்தனை பேர் நாம் இந்த பாடத்தை படித்த பின்பு வீட்டிற்கு போய் அதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்? This is the testing time whether you are reading or not. நீங்கள் உண்மையிலேயே வீட்டில் போய் வாசித்தீர்களா இல்லையா என்பதை இப்போது நான் பரீட்சிக்க போகிறேன். இதுதான் அந்த பிரச்சனை நேரம். You know, we are actually taking baby steps in this chapter 2 of Daniel. குழந்தைகளை போல நாம் ஒவ்வொரு படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தானியேல் புத்தகத்தை நாம் படித்து வருகிறோம். The reason is because this is the foundation for the rest of the prophecies that we are going to have. ஏன் இதை நாம் குழந்தை போல படிப்படியாக படித்து வருகிறோம் என்று சொன்னால் மற்ற தீர்க்க தரிசனத்துக்கு இந்த தானியேல் இரண்டாம் அதிகாரம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. And so we need to understand, we need to remember, we need to memorize and then understand the implications that God wants to show to us in our day to day. அதனால தான் இந்த தானியேல் புத்தகத்தின் காரியத்தை நாம் வாசிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், அதனுடைய கருத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போது மற்ற தீர்க்க தரிசனங்கள் நமக்கு எளிதாக புரியும். So every week we'll be learning a little more than what we have learned the previous week. முந்தைய வாரத்தில் நாம் படித்ததற்கு மேலாக ஒவ்வொரு வாரமும் இன்னும் அதிகமான காரியங்களை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். So we had seen last week about this great image and the story also tells us about this image. கடந்த வாரத்தில் இந்த சொரூபத்தை குறித்து சிலையை குறித்து நாம் படித்தோம். Oh King Nebuchadnezzar, you saw a great image. நேபுகாத்நேச்சரே, நீ ஒரு பெரிய சிலையை கண்டீர். The head that was made up of gold. அந்த தலை பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. And after that you had seen the chest and arms of silver. அந்த மார்பும் புயமும் வெள்ளியால் அமைக்கப்பட்டிருந்தது. And then the belly and thighs of brass. வயிறும் தொடையும் வெண்கலமால் அமைக்கப்பட்டிருந்தது. The legs of iron. கால்கள் இரும்பால் அமைக்கப்பட்டிருந்தது. The feet of iron and clay. அந்த பாதங்கள் களிமண்ணும் இரும்பால் அமைக்கப்பட்டிருந்தது. Now here you can see what the interpretation that Daniel was giving about this image and the dream that Nebuchadnezzar had seen. அதே தொடர்ந்து தானியேல் நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். And last week we had learned only about the kingdom of Babylon. கடந்த வாரம் நாம் பாபிலோனின் ராஜ்யத்தை குறித்து மட்டும்தான் நாம் பார்த்தோம். Today we are going to progress a little bit more and I want you to remember the whole interpretation but we are going to expand it and see how it applies to us today. இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் முன்பாக நாம் கடந்து வர போகிறோம். இன்னும் கொஞ்சம் அதிக ராஜ்யங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ராஜ்யங்கள் எப்படி அது செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். Last week we had learned that every time you see another human being you must remember the image. கடந்த வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன், இன்னொரு மனிதரை பார்க்கும் பொழுது நாம் அந்த சிலையை நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். So let us test whether we have been reading or not and we are going to learn a little bit more and keep it in our mind, in our memory. நான் இப்போது பரிசிக்க போகிறேன், நாம் வீட்டுக்கு சென்று அதை வாசித்தோமா இல்ல நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்போம். So we are going to look at the anatomical part of it and I want you to tell what metal it will be and what kingdom it represents. நான் இப்போ நம்முடைய உடலினுடைய உறுப்பை நான் காண்பிக்க இருக்கிறேன். நீங்கள் அதனுடைய உலோகம் என்ன, அதனுடைய ராஜ்யம் என்ன என்பதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். So as Nebuchadnezzar had seen this image, நேபுகாத்நேச்சர் அந்த சிலையை பார்த்தபோது, he saw the head. அவர் தலையை பார்த்தார். It was made up of which metal? Gold. அந்த தலை எந்த உலோகத்தால் அமைக்கப்பட்டிருந்தது? And it represents which kingdom? அது எந்த ராஜ்யத்தை குறித்தது? Kingdom of Babylon. பாபிலோன் ராஜ்யத்தை அது குறிக்கின்றது. It's very easy up to now, isn't it? Now you need to remember a little more detail. இப்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். And the dates you must remember. Already the handouts are given for you for those dates. I want you to remember that. உங்க கைகளிலே அந்த துண்டு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். So the kingdom of Babylon begins from 606 to 538 BC. இந்த பாபிலோன் ராஜ்யமானது கிமு 606 ல இருந்து கிமு 538 ஆண்டுகள் இந்த ராஜ்யம் இருந்தது. So I hope you'll be able to remember. So every time we look at the image, we look head made up of gold which represents Babylon which is from 606 to
538. ஒவ்வொரு முறையும் இந்த சிலையினுடைய தலையை நீங்கள் பார்க்கும் பொழுது தலை உங்கள் ஞாபகத்தில் வர வேண்டும், அந்த பொன் ஞாபகத்தில் வர வேண்டும், ராஜ்யம் ஞாபகத்தில் வர வேண்டும், அதை தொடர்ந்து அந்த தேதியும் உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். Let's go to the next kingdom now. இப்போது நாம் இன்னொரு மற்றொரு ராஜ்யத்துக்கு கடந்து போவோம். The chest and arms. மார்பும் புயங்களும். And it's made up of. அது எதால் அமைக்கப்பட்டிருக்கிறது? Very good. And it represents the kingdom of Medo Persia. வெள்ளியால் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வெள்ளி எதை குறிக்கிறது என்று சொன்னால் மேதியா பெர்சியா ராஜ்யத்தை அது குறிக்கின்றது. Now we need to remember the dates. இப்போது நீங்கள் அதனுடைய தேதியை புரிந்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். The date will be from where we have ended in the previous kingdom and we are going to move forward. பாபிலோன் ராஜ்யம் எங்கு முடிந்ததோ அந்த தேதியிலிருந்து இந்த ராஜ்யத்தின் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. So it begins from 538 BC to 331 BC. அதனால் கிமு 538 ல இருந்து கிமு 331 ஆக இந்த ராஜ்யம் உலகத்தை ஆண்டது. So is it easy up to now? இப்போது உங்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறதா? Okay, will you be able to remember? We are adding a little dimension to the dates and you must remember that because as we are going to go forward in prophecy, this is the foundation. நாம் இதுக்கு பின்பாக நாம் அநேக தீர்க்கதரிசனம் குறித்து படிக்க இருக்கிறோம். இந்த தேதியை புரிந்தால்தான் நமக்கு அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். The next kingdom, the belly and thighs. அடுத்த ராஜ்யமானது வயிறும் தொடையும் குறிக்கிறதான ஒரு ராஜ்யம். Is it made up of? அது எந்த உலகத்தால் செய்யப்பட்டது? What kingdom does it represent? அது வெங்கலத்தால். The kingdom of Greece. And now we have to learn about the dates. It begins from 331 BC to 168 BC. அது வெங்கலத்தால் அமைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய ராஜ்யமானது கிரேக்க ராஜ்யம். தேதி கிமு 331 ல இருந்து கிமு 168 வரை. Let's go to the next one. அடுத்த ராஜ்யத்துக்கு கடந்து போவோம். The legs. கால்கள். What metal is it? அது எந்த உலகத்தை சார்ந்தது? Made up of iron, which represents the kingdom of Rome, and it begins from 168 BC, and we are going to go across to AD, and it'll come up to 476 AD. இரும்பு ராஜ்யம், இரும்பு அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது என்று சொன்னால் ரோம ராஜ்யம், அதாவது அஞ்ஞான ரோம ராஜ்யத்தை குறிக்கின்றது. தேதி 168 கிமுல இருந்து 476 கிபிஐ அது குறிக்கின்றது. And the final one would be the feet that were made up of iron and clay, which represents the divided kingdom or divided Rome or the divided kingdom. And it is from 476 AD till the end of time. அதனுடைய கடைசி காரியம் வந்து பாதங்களை குறிக்கின்றது. பாதங்கள் எந்த உலகத்தை சார்ந்திருக்கிறது? களிமண்ணும் இரும்பும். அது பிரிக்கப்பட்ட ரோம ராஜ்யத்தை அது குறிக்கின்றது. அதனுடைய தேதி 476 கிபியில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் அது குறிக்கின்றது. I want you to remember this. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். How many of you have it in your memory now? Shall we have a recollection of what we have learned? Every week we are going to recollect it so that you might be able to understand. எத்தனை பேர் உங்களுடைய மனதிலே வைத்திருக்கல எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக வைத்திருக்கேன் நம்புகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த காரியத்தை மறுபடியும் நாம் நினைவில் கொண்டு வருவோம். Quickly we'll have a rundown. The head made up of gold, which represents kingdom of Babylon, which is from 606 to 538 BC. The next one, the chest and arms, made up of silver, which represents Medo-Persia, which is from 538 to 331 BC. The next one, the belly and thighs, which is made up of brass, which represents the kingdom of Greece, from 331 BC to 168 BC. Then we go to the legs, which are made up of iron, which represents Rome, 168 BC to 476 AD. The final one, the feet that are made up of iron and clay, which is divided Rome, again from 476 to the end of time. We are going to go into a little detail as we come to the part of the feet. நாம் இந்த பாதங்களுக்கு வரும்பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அந்த பாதத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். Now as we open our Bibles to Daniel the second chapter, we are going to look at what is the kingdom that is going to follow the kingdom of Babylon. பாபிலோனுக்கு பிறகு என்ன ராஜ்யம் வருகின்றது என்பதை தானியேல் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். And it says here, after thee shall arise another kingdom which is inferior to thee. தானியேல் இரண்டாம் அதிகாரம் 39வது வசனத்திலே உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். You know, Nebuchadnezzar must be in shock because here was a slave looking into the eyes of the most powerful king and saying, after thee.
நெபுகாத்நேச்சருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது. ஏன் அந்த அதிர்ச்சி உண்டானது என்று சொன்னால், இந்த அடிமையான ஒரு நபர் உம்முடைய ராஜ்யத்துக்கு மேலாக இன்னொரு ராஜ்யம் வரப்போகுது என்று சொன்ன உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது. What do you mean? After me, my son is going to reign. உமக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் என்று அவர் சொல்கிறார், அவர் குமாரன் என்று சொல்லாமல். That's not what I'm saying, O King Nebuchadnezzar. After thee, another kingdom will come. உம்முடைய குமாரன் வருவார் என்று நான் சொல்லவில்லை, உமக்கு பின்பாக இன்னொரு ராஜ்யம் வரும் என்று நான் சொல்கிறேன். Which king is going to like that? எந்த ராஜா அந்த காரியத்தை விரும்புவார்? But that is what God had written and that is what is going to follow. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை தான் அதை எழுதி இருக்கிறார், அதை தான் தானியேல் பின்பற்றினார். He who sits on the circle of the earth is able to understand. He is going to set up kings and remove kings. இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே உட்கார்ந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவருக்கு தெரியும் எப்படி இந்த ராஜ்யங்கள் வரப்போகின்றது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவருக்கு இது எல்லாம் நன்கு தெரியும். And that is what Daniel, when he praised God, he was able to praise him because God knoweth and revealeth the deep and secret things. அதேதான் தானியேல் தேவனை துதித்து பாடும் பொழுது மறைபொருளை தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். And this is what Daniel says in verse 21. இதைதான் தானியேல் 21 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். He says, and he changeth the times and the seasons, he removes kings and setteth up kings. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். It is only when we align ourselves with the will of God, then we will be able to continue to our posterity the knowledge about God. நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் போதுதான் தேவனை நாம் உண்மையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். I want you to understand between these two important kings. இந்த இரண்டு ராஜாக்களை குறித்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You know, when Daniel looks at Nebuchadnezzar, he says, after thee another kingdom is going to come. தானியேல் நெபுகாத்நேச்சரை பார்த்து உம்முடைய ராஜ்யத்துக்கு பிறகு இன்னொரு ராஜ்யம் வரும் என்று சொல்லும் பொழுது, But you know, when prophet Nathan stood before King David, உங்க எல்லோருக்கும் தெரியும் தாவீதுக்கு முன்பாக நாத்தான் தீர்க்கதரிசி இருந்தார். You know what did he say? அந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? Your kingdom, உம்முடைய ராஜ்யமானது, will be forever. Your seed will be forever on the throne. அவர் என்ன சொன்னார்? உம்முடைய சந்ததியானது சிங்காசனத்தின் மேல் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொன்னார். Did you notice this difference? இங்க இருக்கிற வித்தியாசங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? People who want to follow God, their kingdom is going to last forever, in which means that God is going to bless them to the and bring the blessing to the whole world through their posterity. உண்மையான தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியதா இருக்கும். And Jesus had come in the lineage of whom? Nebuchadnezzar, isn't it? No, I don't want you to sleep. He came in the seed of David. And that is the reason why the blessing goes throughout the world. இயேசுவானவர் நெபுகாத்நேச்சருடைய சந்ததியில் வராமல் தாவீதுடைய சந்ததியிலே அங்கு வருகிறார். அதுமூலமாக ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததி மூலமாக வருகிறது. Last week we had seen how God had named a man 150 years before he was born. 150 வருஷத்துக்கு பிறகு முன்பாகவே ஒரு மனிதனுடைய பெயர் வேதாமிலே கொடுக்கப்பட்டிருந்தது. And what was his name? அவருடைய பெயர் என்ன? His name is King Cyrus. கோரேஸ் தான் அவருடைய பெயர். He was the one who overtook the kingdom of Babylon. The Babylonai muriyadithavar dhaan in the Kores. Let's read that in Isaiah the 45th chapter and verse 1. Yesaya 45th madhyam mudhalavathu vasathile nam adhai vaasikkom. I want you to remember these important prophecies because God had foretold this many years before a person was born. இந்த கோரேஸ் ராஜா பிறக்கிறதுக்கு முன்பாகவே 150 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். And God also tells how and for what purpose he raised him up. அது மட்டுமல்லாமல் அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த ராஜா வருவார் என்பதையும் தேவன் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். Thus saith the Lord to his anointed to Cyrus, whose right hand I have holden to subdue nations before him, and I will loose the loins of king to open before him the two-leaved gates, and the gate shall not be shut. ஏசாயா 45 முதல் 1 வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, This is the God that we serve. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொண்டு வருகிறோம். And we are going to look at the amazing story of even Cyrus. கோரேசினுடைய இன்னொரு பக்கமான ஒரு அழகான கதையையும் நாம் படிக்க இருக்கிறோம். Now if you see, although
we have the mention that there is another kingdom that is going to come which is inferior. பாபிலோனுக்கு கீழ்த்தரமான இன்னொரு ராஜ்யம் வரப்போகிறது என்று வேதாகமம் சொல்லும்போதும் கூட you'll find that truly it is inferior in terms of the economy that was there in that kingdom. ஆண்டவர் எப்படி அந்த கீழ்த்தரமான என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே போல இந்த மீதிய பெர்ஷிய ராஜ்யமானது பொருளாதார விதையத்தில் கீழ்த்தரமாக தான் காணப்பட்டிருந்தது. We had seen that Babylon has abundant gold that was available. பாபிலோனில் அதிகமான பொன்கள் பொன் நிறைந்ததாக அது காணப்பட்டது. But by the time we come to the next kingdom, the kingdom of Medo Persia, you'll find that now the metal changes and the most common currency is silver. ஆனால் இப்போது நாம் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்துக்கு வரும்போது அந்த பொன் அது மாறி இப்போது வெள்ளிக்கு அது மாறினது. And you can see here, but another interesting factor is that the territory of the kingdom is bigger than the previous kingdom. ஆனால் இங்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும். அந்த பாபிலோன் ராஜ்யத்தை காட்டிலும் இந்த ராஜ்யத்தினுடைய எல்லை மிகவும் பெரியதாக காணப்பட்டது. You can see here this red map that you can see represents the Babylonian empire. இந்த சிவப்பு நிறமாக வரையப்பட்டிருக்கிறது அது பாபிலோனின் பேரரசை அது குறிக்கிறது. But you, if you can notice, the kingdom of Medo Persia is a huge kingdom, bigger than Babylon. ஆனால் நீங்க இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாபிலோனை காட்டிலும் அதனுடைய எல்லை மிகவும் பெரியதாக காணப்படுகிறது. And if you see today's map, it comprises of Iraq, Iran and even Egypt. All these come together, Pakistan, Afghanistan, even up to the borders of India, the whole kingdom comprises of the kingdom of Medo Persia. ஆனால் இப்போதே நம்முடைய வரைபடத்தில் உடைய நாட்டுடைய வரைபடத்தில் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யமானது ஈஜிப்ட், ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் எல்லைகள் கூட இந்த நாடு கடந்து வருகிறது. You know, it's an amazing story of how God even preserved Cyrus. ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி இருக்கிறது எப்படி இந்த கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் பாதுகாத்தார். Because his grandfather, who actually had a very terrible dream. இவருடைய தாத்தா ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனத்தை கண்டார். Because the daughter was about to give birth to a child. ஏனென்று சொன்னால் அவருடைய மகள் ஒரு குழந்தை பெற்றெடுக்க போகிறாள். And so as usual as they called these wise men and he wanted to know what this dream meant. அவர் அது அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே தன்னுடைய ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னவென்று அவர் கேட்டார். And the dream was that there was a water that was a river that was flowing and ultimately it filled the whole kingdom and submerged everyone there. அந்த சொப்பனம் என்ன என்றால் தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்திலே வந்து அந்த ராஜ்யத்தை முழுவதுமாக அது மூழ்கடித்தது. And that river came out of the belly of this child, the daughter. அந்த தண்ணீர் என்றால் நதி போன அந்த தண்ணீர் அந்த மகளினுடைய வயிற்றில இருந்து அது வெளியில வந்தது. So immediately the wise man said, oh king, the one who's going to be born is going to definitely destroy you and kill you and therefore you must take precaution. உடனே அந்த ஞானி என்ன சொல்றாரு என்று சொன்னால் பிறக்க போற இந்த குழந்தையானது நிச்சயமாக உம்மை அழிக்கும் என்று சொன்னார். And so as soon as the child was born, before even the daughter could realize, he had taken the child and ordered that this child be killed. உடனடியாக இந்த ராஜா என்ன ஒரு தீர்மானம் பண்ணார் என்று சொன்னால் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக தாய்க்கு தெரியாமலே இதை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். And as the soldiers were taking this child into the forest, he wanted to get rid of this child and the child was crying and child looked very pretty. இப்போது அந்த சேனை வீரர்கள் இந்த குழந்தையை எல்லாம் தூக்கி கொண்டு போகும் பொழுது அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அந்த குழந்தை இருந்தது. And so this soldier, when he was taking into the forest, he saw a small hut there. இந்த சேனை வீரர்கள் இப்படி இந்த குழந்தை தூக்கி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சின்ன ஒரு குடிசை போன்ற ஒரு சின்ன ஒரு இடத்தை அவர் பார்த்தார்கள். And when he went closer, he could hear somebody crying from there. அவர்கள் கொஞ்சம் பக்கத்திலே போகும் பொழுது ஏதோ ஒரு சத்தம் அழுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். As he went closer to that hut, he realized that there was another mother who also gave birth to another child. அவர்கள் கொஞ்சம் பக்கத்திலே போகும் பொழுது அங்க ஒரு தாய் இருந்தார்கள் அந்த தாயும் ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்திருந்தனர். But this child died and that's the reason why the parents were crying. ஆனால் அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தையானது மரித்து போயிருந்தது அதனால தான் இந்த பெற்றோர்கள் அழுது கொண்டிருந்தனர். And so quickly he decided that he is going to exchange this child and then give the live child to this couple and take the dead child. உடனடியாக இந்த சேனை வீரர்கள் ஒரு தீர்மானம் பண்ணினர் நம்மகிட்ட இருந்த இந்த குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை நம்ம வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி
தீர்மானித்தனர். And so the king wanted a sign. He wanted the little hand of the baby brought back to him to know that he had killed the child. இது ராஜாவுக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. அந்த குழந்தை மரித்த உடனே அந்த குழந்தையுடைய கையை நீங்கள் வெட்டி கொண்டு வருமாறு அவர் சொன்னார். And so he took the dead child's hand and brought it to the king and showed, "Oh king, I've done that. I finished it." மரித்து போன அந்த குழந்தையுடைய கையை வெட்டி ராஜா நடத்தில் கொண்டு காண்பித்து, "நாங்கள் ராஜாவை நீர் சொன்ன வேலையை நாங்கள் முடித்து விட்டோம்" என்று சொன்னார். This baby was named as Cyrus. அந்த குழந்தையினுடைய பெயர் தான், உயிரோடு இருக்கிற அந்த குழந்தை பெயர் தான். He began to grow up and so the parents have recruited him into the army. அந்த குழந்தை வளர ஆரம்பித்தது. இந்த குழந்தை வளர்ந்து ஆரம்பித்த உடனே அவருடைய பெற்றோர்கள் இந்த குழந்தையை ராணுவத்திடம் ஒப்படைத்தனர். One day this king Astyages was looking at the people who are trying to get trained to be soldiers. இந்த ராஜா அஸ்டாஜ இவர் அந்த ராணுவத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் பார்க்கிறார், யாரெல்லாம் எப்பலாம் பயிற்சி பெறாங்க பார்க்கும்போது. And there he noticed one young man seemed to be much brighter and more exuberant than the others. அதிலே அந்த ராணுவத்தில் இருக்கிற எல்லா நபரையும் பார்க்கும் பொழுது ஒரு நபர் மிகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் மற்ற ராணுவத்திலும் வித்தியாசமாக காணப்பட்டார். When he called him to his presence, you know what was his name? His name was Cyrus. அந்த நபரை தன்னுடைய இடத்துக்கு அழைத்து அவருடைய பெயரை கேட்கும் பொழுது அவர் பெயர் கோரேஸ் என்று அவர் சொன்னார். Quickly he made him the captain of his army. இப்போது தன்னுடைய ராணுவத்தினுடைய தளபதியாக அந்த நபரை மாற்றினார். You will find that during that time this kingdom of Media was a little bigger kingdom and the kingdom of Persia was a very small kingdom. அந்த சமயத்துல நீங்க பார்க்கணும்னா இந்த மேதிய ராஜ்யமானது பெரிதாக இருந்தது, இந்த பெர்சிய ராஜ்யம் கொஞ்சம் சின்னதாக காணப்பட்டது. Pretty soon Cyrus became so powerful. ஆனால் சீக்கிரத்திலே இந்த கோரேஸ் ராஜா மிகவும் பயங்கரமாக மாறினார். So much so that he strengthened the kingdom and he brought in both the kingdom of Persia and Media together and made it an amalgamated to be one kingdom. அவர் வளர்ந்து என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தை பலப்படுத்தி இரண்டு ராஜ்யத்தையும் ஒன்றாக அவர் சேர்த்தார். Quickly he took over the throne of his grandfather and now he became the most powerful general in that area. சீக்கிரமாக அவர் தன்னுடைய தாத்தாவினுடைய சிங்காசனத்தை அவர் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு ராஜாவாக அவர் காணப்பட்டார். And you will find that now he marches to that kingdom, the kingdom of Babylon. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னால் இந்த ராஜாவானவர் அந்த பாபிலோனை நோக்கி படையெடுத்து போகிறார். And in 538 and 39 somebody was in drunken state that particular night in Babylon. What was his name who was drunk in Babylon? His name was Belshazzar. கிமு 538 அல்லது 539 இந்த நாட்களில பாபிலோன்ல ஒருத்தர் நல்ல குடிவெறியோடு காணப்படுறார். அவருடைய பெயர் பெல்சாசர். And we had learned last week of how he diverted that water river Euphrates and he marched across through the riverbed and went and took over the kingdom of Babylon. போன வாரம் ஒரு காரியத்தை படித்தோம், எப்படி அந்த நதியை அவர் திசை மாறி வேற இடத்துக்கு அனுப்பி அந்த பாபிலோனுக்குள்ளாக நுழைந்து எப்படி அந்த பாபிலோனை முறியடித்தார் என்பதை நாம் பார்த்தோம். You will find that this kingdom of Medo Persia under Cyrus for a purpose which God has established Cyrus. இந்த மீதிய பெர்சிய ராஜ்யத்திலுள்ள இந்த ராஜா இந்த கோரேஸ் ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக அவர் ஏற்படுத்தினார். And the reason is so that Cyrus can now go and rebuild the temple in Jerusalem. ஏன் ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவை அங்க கொண்டு வந்தார் என்று சொன்னால் அந்த எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் திட்டம் வைத்திருந்தார். You remember as Cyrus was marching through the river bed, அந்த கோரேஸ் ஆனவர் அந்த நதியினுக்குள்ளாக அவர் கடந்து வரும்போது, here was Daniel in the chamber of that banquet hall. அந்த சமயத்தில் தானியேல் அந்த அரண்மனையின் வளாகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். He was able to read the writing on the wall and already foretold that tonight kingdom of Persia is going to overtake Babylon. Danielal and the sovereign எழுதப்பட்ட அந்த வார்த்தையை ஆக படிக்க முடிந்தது, அர்த்தம் சொல்ல முடிந்தது. அதற்கு அவர் அந்த பாபிலோன் ராஜாவின் அழிவுக்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார். And I'm sure that as Cyrus entered into the banquet hall, who was standing there? Daniel was there. கோரேஸ் ராஜா அந்த அரண்மனைக்குள்ளாக வரும்பொழுது யார் அவரை பார்த்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக தானியலை அவர் பார்த்திருப்பார். Daniel must have shown the writing on the wall. தானியல் நிச்சயமாக கோரேஸ் ராஜாவிடம் அந்த எழுத்தை காண்பித்திருக்கலாம். Who had written that writing? யார் அந்த எழுத்தை எழுதியிருப்பார்? Who had written? It was God himself. தேவன் தாமே அந்த எழுத்தை எழுதினார். There are two things that God had written with his own finger. இரண்டு காரியங்களை தேவன் தன்னுடைய சொந்த விரலால் எழுதி இருக்கிறார். What are those things? Two அந்த இரண்டு காரியங்கள் என்ன? One is the 10 commandments and the other one is the writing on the wall.
தேவனுடைய கற்பனையையும் மற்றும் இந்த சுவரில் எழுதப்பட்ட வார்த்தை. And as Daniel had said, you know, O king, God had predicted that you are going to take over the kingdom. Daniel எப்படி முன் கணித்தாரோ, உம்முடைய ராஜ்யமானது இந்த ராஜ்யத்தால் முறியடிக்கப்படுதென்று கணித்தாரோ, அப்படியே அது நடந்தது. No wonder Daniel became the next prime minister for the next kingdom. Amen to that. அடுத்த ராஜ்யத்தின் முதல் மந்திரியாகவும் தானியேல் மாறினார். Never in the history of the world you can see that someone who had been a prime minister of another kingdom becomes the prime minister of the next kingdom. சரித்திரத்திலே எந்த ஒரு காலத்திலும் இதை பார்க்க முடியாது. போன காலத்தின் ராஜ்யத்தில் இருந்த முதல் மந்திரியானவர் அடுத்த ராஜ்யத்திலே முதல் மந்திரியாக மாறியிருக்கார் என்பதை நாம் பார்த்திருக்கவே முடியாது. Now Cyrus, if you turn your bibles to the book of Ezra, the very first chapter, இஸ்ரா முதலாவது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். And can you see somebody, the king's name there? அங்கே ஒரு ராஜாவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே அந்த ராஜாவின் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. His name is written there. அந்த ராஜாவின் பெயர் என்ன? I want you to read that. Yes. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. So you'll find that the name of Cyrus had been recorded by Isaiah 150 years ago. ஏசாயாவின் புத்தகத்திலே 150 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கோரேசுடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. Also by Daniel. தானியேலும் அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தார். By Ezekiel. எசேக்கியேலுடைய காலத்திலும். In 2 Chronicles. இரண்டு நாளாகமத்திலே நாம் பார்க்க முடியும். And Ezra. இஸ்ரவேலையும் நாம் பார்க்க முடியும். All these people, these prophets have recorded the name of Cyrus because he is the one who gave a decree to allow the Jews to go back to rebuild the temple of Jerusalem. இந்த தீர்க்கதரிசிகளுடைய எல்லா எழுத்திலேயும் இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலே சொன்னால் இவர்தான் எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு உரிய கட்டளையை கொடுக்கிறவர். A little bit of the history of Medo-Persia. மேதிய பெர்சியனுடைய வரலாறு சரித்திரத்தை நாம் பார்ப்போம். You'll find that after Cyrus passed away, his son Cambyses too came onto the throne. அவருடைய கோரேஸ் ராஜா மரித்த பின்பு அவருடைய மகனான கேம்பேஸ் அவர் தன்னுடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டார். But he had to go and fight against Egypt, and while he is gone there was another person who was like his brother. கேம்பேஸ் இந்த ராஜா எகிப்துடன் போய் யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. அவர் யுத்தம் செய்ய கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு நபர் இருக்கிறார். அது அவருடைய சகோதரர் போல அந்த நபர் காணப்பட்டார். His brother's name is Mardis. அவருடைய சகோதரரின் பெயர் வந்து மர்தீஸ் என்று அர்த்தம். And so quickly this man who's a pretender came on to the throne and he killed his brother and then he wanted to take over the throne when Cambyses was away. இந்த கேம்பேஸ் இந்த ராஜா எகிப்துக்கு யுத்தம் செய்யறதுக்கு கடந்து போகும் பொழுது இந்த தன்னை தன்னுடைய சகோதரர் என்று சொல்லிக் கொண்ட இந்த நபர் இவருடைய சகோதரரை கொலை செய்து கொண்டு தன்னுடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டார். As soon as Cambyses came to know about it, he started returning back to the kingdom of Medo-Persia. இந்த ராஜா மேதிய பெர்சியாவுக்கு திரும்பி வரப்போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த காரியத்தை அவர் செய்தார். But on the way he passed away. ஆனால் அவர் வரும் வழியிலேயே இந்த ராஜா மரித்து போனார். And there was another general who was there. இன்னொரு தளபதி அங்கு இருந்தார். His name was Darius 1. Darius 1 என்ற ஒரு தரிய ஒன்று என்ற தளபதி இருந்தார். As soon as he came to know that Cambyses died, கேம்பஸ் மரித்து போனார் என்று கேள்விப்பட்ட உடனே he brought this pretender from the throne. சிங்காசனத்திலிருந்து இதை நடித்து கொண்ட இந்த நபரை சிங்காசனத்தில் கொண்டு வந்தார். And he killed him. அந்த நபரை அவர் கொண்டு போட்டார். And then took over the throne. இந்த தளபதியானவர் அந்த சிங்காசனத்தை பெற்றார். He was also a distant relative of Cyrus. இவரும் கூட அந்த தரியு ராஜாவினுடைய ஒரு உறவினராக காணப்பட்டார். And it was Darius 1 that actually strengthened and made the kingdom of Medo-Persia much stronger than it was before. முன்பாக இருந்ததை காட்டிலும் இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தை இன்னும் வலுப்படுத்தி பலப்படுத்தினதுதான் யார் என்று சொன்னால் இந்த தரியு 1. He was the one who appointed the satraps or the smaller governors to rule over his kingdom. இந்த தரியு 1 இந்த ராஜாதான் அந்த ராஜ்யத்திலே சில முதல் மந்திரி பிரதமர் போன்ற அரசு ஒரு சில தளபதிகளை அவர் ஏற்படுத்தினார். And as I told you that the kingdom extended up to the Indus civilization of India. இந்த ராஜ்யமானது இந்தியாவினுடைய ஒரு பக்கமான நாகரிகத்தினுடைய பக்கத்திலே அது கடந்து போனது. We had learned that this kingdom of Medo-Persia is represented as the metal silver. நாம் இன்னொரு காரியத்தை நாம் படித்தோம். இந்த மேதிய பெர்சிய ராஜ்யமானது வெள்ளிக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. How long did it last? இந்த ராஜ்யமானது எத்தனை வருட ஆட்சி செய்தது? Who will give me the dates? It lasted from 538 to
331 BC 207 years this kingdom of Medo Persia lasted. It was also a beautiful city like the city of Babylon. And Darius was the one who actually developed this city called as Persepolis. Persepolis endra or alagana nagarathai inda Dariyu raja dhaan nadathinar. If you today if you go to Iran, you'll be able to find these ruins, which was the kingdom of Medo Persia, the capital city of Medo Persia. Iran ku neenga selvil endra sonnal inda Medo Persia rajyathinudaiya thalainagaramana inda Persepolis endra nagarathai neengal paarka mudiyum. And this kingdom of Medo Persia, they had a religion that they worship their gods. Inda Medo Persia rajyamanadhu oru madathai saarndirundathu. And this is the religion, the Zoroastrian religion. அந்த மதத்தின் பெயர் என்ன என்று சொன்னால் Zoroastrianism. In other words, today you'll have the people that came from Persia and have settled here in India, and they are called as the Parsis. இன்று கூட நாம் பார்க்க முடிந்த பெர்ஷியாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த நபர்கள் இந்த மதத்தை சார்ந்து அவர்கள் இருக்கிறார்கள். And so here is the steps that are leading to the throne of Darius. அந்த தரியு ராஜ்யத்தின் சிங்காசனத்துக்கு அழைத்து கொண்டு போகிற சில படிகள் தான் இது. And you can see each one bringing some gift to the king as they came into his presence. அந்த ராஜாவினுடைய சிங்காசனத்துக்கு போகிறதற்கு ஒவ்வொருவரும் ஒரு சில பரிசுகளை கொண்டு வந்தனர். And so this is the way to the palace of Darius. தரியுவினுடைய அந்த மாளிகைக்கு செல்லக்கூடிய வழி தான் இது. And he was called as Darius the Great, Darius I. தரியு என்ற ஒரு பெரிய மகாராஜா என்று அழைக்கப்பட்டார். And true to this vision, you can see that silver was so abundant, more than gold. எப்படி அந்த மேதிபரிசு ராஜ்யமானது வெள்ளியால் அலங்கரிக்கப்படும் என்று தீர்க்கதரிசி சொல்லப்பட்டதோ அதே போல அந்த ராஜ்யமானது வெள்ளியால் நிரம்பி காணப்பட்டது. You can see that the coins that were made in Medo Persia were the coins of silver. மேதிபரிசனுடைய இந்த காசை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுவும் வெள்ளியால் தான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. This coin is known as Siglos. இந்த காசுகள் Siglos என்றே அழைக்கப்பட்டது. Here is the picture of Darius I who's depicted here because he was the one who minted these coins. அந்த காசிலே நீங்கள் அந்த தரியு ராஜாவினுடைய அவருடைய படத்தை நாம் பார்க்க முடியும். So whenever you're looking at the metal, you need to look at four dimensions of the metal. நாம் உலோகத்தை நாம் எப்போதெல்லாம் பார்க்கிறோமோ அப்போது நான்கு முக்கியமான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். One is the most abundant currency that was available. முதலாவது அந்த நாட்டில் ஒரு எந்த ஒரு காசு பொருளாதார ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை அது குறிக்கிறது. The metal also represents the kind of economy that existed in that kingdom. இரண்டாவது அந்த ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட பொருளாதார காரியமாக செயல்பட்டது என்பதை அது குறிக்கிறது. The other thing is this metal also represents the type of religious influence it had over the kingdom. மூன்றாவது இந்த உலகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட மதம் அந்த ராஜ்யத்தில் இருந்தது என்பதையும் அது குறிக்கிறது. And so just like how silver was so common, you'll find that this religion, the Zoroastrianism or Parsis, spread across throughout the world and got settled in various places. எப்படி இந்த வெள்ளியானது அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தில் பொதுவாக காணப்பட்டதோ அதே போல இந்த மதமான Zoroastrianism இன்னும் பார்க்கறோம்ல இதுவும் அங்க ரொம்ப பெருமளவில் காணப்பட்டது. See, the utensils you can see are made of silver during that time of Medo Persia. அவர்கள் பயன்படுத்தின சில பொருட்கள் கூட வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. And so this is the god that they worshiped. The Zoroastrian religion or the Parsis worshiped this so-called god. Zoroastrian என்று சொல்லப்படுகிறமே இந்த மதத்தில் இந்த பார்சிஸ் என்று சொல்லுகிறமே இவர்கள் இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் அவர்கள் வணங்கி வந்தார்கள். And you will find that compared to the kingdom of Babylon, you'll find that Medo-Persia was an inferior kingdom but a greater kingdom. பாபிலோனை காட்டிலும் இந்த ராஜ்யமானது கீழ்த்தரமாக காணப்பட்டாலும் ஆனா ஒரு பெரிய ராஜ்யமாக அது காணப்பட்டது. The reason why it is named as inferior means that they will be so earthly minded. ஏன் இந்த ராஜ்யம் கீழ்த்தரமான ராஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் உலகத்தை சார்ந்தே வாழ்வார்கள். So in the kingdom of Medo Persia they were after the money, so they started taxing people and trying to extract silver as tax from the common people. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யமானது உலகத்தை சார்ந்து வெள்ளியையும் பணத்தையும் சார்ந்தே இருப்பார்கள். அதனால தான் அவர்கள் வரி வசூலிக்கிறவர்களாக காணப்பட்டனர். Now what we need to understand is from the Bible perspective of the kingdom of Medo Persia.
வேதாமத்தின் பிரகாரம் இந்த மேதிய பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன சொல்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I want you to understand this because as you read the Bible you need to know what are the major events that took place under this kingdom. இந்த ராஜ்யத்தின் கீழாக என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை நாம் வேதாமத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். This king which I told you, the king Darius, is a very important and powerful king. இந்த தரியு ராஜா ஒரு முக்கியமான ஒரு பலமான ராஜாவாக அவர் இருந்தார். I want you to turn to Ezra the 4th chapter and verse 24 and you'll find his name there. எஸ்ரா 4 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது இந்த ராஜாவுடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. I want you to read that Ezra the 4th chapter and verse 24. அதை நீங்கள் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது yes எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் yes வேலை தடைப்பட்டு yes பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு yes ராஜபாரம் பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. yes so it was, in other words, you know the story of how the temple building began but stopped until the time of this great king, King Darius. எப்படி இந்த ஆலயத்தினுடைய அந்த கட்டுமான பணி ஆரம்பித்தது தரியு ராஜா வரைக்கும் நிறுத்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். And here you can see this is a very important inscription that has been depicted here by Darius. இந்த தரியு ராஜா ஒரு சில அழகான கல்வெட்டுகளை அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமான ஒரு கல்வெட்டு அது. This is called as the Behistun inscription that is found in Iran today. ஈரானில் கூட இது இந்த கல்வெட்டு இருக்கிறது. அதை தான் பெகுஸ்டன் கல்வெட்டு என்று அழைக்கிறார்கள். 1700 feet, you know, above the ground, this inscription has been written in three different languages. இந்த பூமிக்கு மேலாக 1700 அடி உயரமுடையதாக அது காணப்படுகிறது. You can see that his leg is on some of these his enemies. அவருடைய அந்த கால்கள் அவருடைய பகைனர்களுடைய மேலே அது இருக்கிறது நாம் பார்க்க முடியும். All these slaves are now standing before him. அவர்கள் எல்லாரும் அடிமைகள். அவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். This is the god that he worshipped. அந்த படத்திலே பார்க்கிறோம் அல்லவா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த அது யார் என்று சொன்னா அவருடைய தெய்வம். So you can see the three different inscription in three different languages to show how great Darius was. மூன்று விதமான மொழிகளில் மூன்று விதமான கல்வெட்டுகளினுடைய எழுத்துக்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The question that we ask is, who are the prophets during this time of Medo-Persia? ஒரு கேள்வி நம்மிடத்தில் வருகிறது. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் கீழாக எந்தெந்த தீர்க்கதரிசிகள் இருந்தனர்? Who can name? Just now we have read from that from that book. Ezra. Who's the next one? Nehemiah. Next one. Zechariah. Haggai. And Malachi. All these prophets were there during the time of Medo-Persia. The Medo-Persia ராஜ்யங்களுக்கு ராஜ்யங்களுக்கு நடுவில் இந்த ஐந்து தீர்க்கதரிசிகள் இருந்தனர். எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியா. Let me give you a little history of the events that took place under Medo-Persia. மேதியபெர்சிய ராஜ்யங்களுக்கு கீழாக ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. அதை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். Cyrus was the one who gave the first edict to allow the Jews to go back to Jerusalem. கோரேஸ் ராஜா தான் முதலாவதாக இந்த யூதர்கள் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்டுவதற்கு 40,000 exiles, they went back to Jerusalem. 40,000 ஜனங்கள் எருசலேமுக்கு கடந்து போனார். The leaders were Zerubbabel and Joshua. அவருடைய தலைவர்கள் யார் என்று சொன்னால் செருபாபேலும் யோசுவாவும். And after him, his son Cambyses. அவருக்கு பிறகு அவருடைய மகன் Cambyses. But you know how there was an opposition and how the temple work was halted during his time. அவருடைய காலத்துல தான் அந்த ஆலயத்தினுடைய வேலை நிறுத்தப்பட்டது. You can read that story in Ezra 1-5. எஸ்ரா 1 அதிகாரத்துல இருந்து 5 வாசிப்போம் என்று சொன்னா அந்த கதை நமக்கு புரியும். Now we come to this Darius 1. இப்போ அது இந்த தரியு 1 அவருடைய காலத்துக்கு வருவோம். You will find that Darius made a separate search because the Jews have written to Darius and said, "O king, please go and search whether this decree of Cyrus is there or not." இப்போது இந்த யூதர்கள் ஒரு காரியத்தை ராஜாவிடத்தில் சொன்னார். இந்த கோரேசனுடைய கட்டளை கொடுக்கப்பட்டதா என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். அதனால் அந்த தரியு ராஜா போய் மறுபடியும் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதா இல்லை என்று சொல்லி பரிசீலித்து பார்த்தார். And as he began to search, he found this decree of Cyrus. இந்த தரியு ராஜா மறுபடியும் இந்த கட்டளை கோரேஸ் ராஜா கொடுக்கப்பட்டதா இல்லை என்பதை பார்க்கும் பொழுது அதை கண்டுபிடித்தார். In fact, in the stamp you can see this Cyrus cylinder which tells about the greatness and what he had done in his lifetime. அந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஸ்டாம்ப்ல அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதா இல்லை என்பதை அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Prophets Haggai and Zechariah begin to prophesy and tell them to go back and build the temple in Jerusalem. ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி யூத மக்களை அவர்கள் உற்சாகப்படுத்தினர். So the work resumed during the time of Darius. தரியுவின் காலகட்டத்திலே அந்த வேலை மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டது. And the work of building the temple was completed during the 6th year of the same king Darius. தரியுவினுடைய 6th வருஷத்திலே இந்த ஆலயத்துடைய வேலை முடிவானது. And Zerubbabel and Joshua were the ones
who helped in rebuilding or in trying to rebuild the temple. அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு செர்பாபேலும் யோசுவாவும் உதவி செய்தனர். And you'll find that the next king, his name is Xerxes. This is the time of Esther, the story of Esther and Mordecai. இன்னொரு ராஜா இருக்கிறார். தரியுடைய அடுத்த ராஜா பேர் அர்தசஸ்தா. இந்த ராஜனுடைய காலகட்டத்தில் தான் எஸ்தர் மொர்தெகாயும் வாழ்ந்தனர். During this time the Jews were saved. அந்த காலகட்டத்தில் தான் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டனர். And finally we come to the next king called as Artaxerxes I. அதற்கு பின்பு இன்னொரு ராஜா வருகிறார். அவர் பெயர் அர்தசஸ்தஸ் 1 என்று அழைக்கப்படுகிறார். 458 BC during this time Ezra now returns back in order to see that he is able to finish the completion of the temple, the wall and many other things. அந்த காலம் தான் 458 கிமு. இப்போது எஸ்ரா ராஜா மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய வேலை எல்லாம் ஆழ்துணை வேலை முடிந்ததா என்பதை அவர் அங்கு பார்க்கிறார். And you can see if you read the book of Ezra, the reformation took place during that time. எஸ்ராவின் காலகட்டத்தில் தான் ஒரு பெரிய சீர்திருத்தம் நடந்தது என்பதை எஸ்ரா புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். And in 444 BC Nehemiah comes back, the third group of people that went back from Babylon, he helped in rebuilding this wall after 14 years. மறுபடியும்மாக கிமு 444 நெகேமியா மறுபடியும்மாக வந்து இந்த ஆலயத்தினுடைய அந்த சுவர்களில் எல்லாவற்றையும் அவர் சரி பண்றதை நம்ம பார்க்க முடியும். And finally Nehemiah goes back, takes a break, comes back again and brings in, completes the reformation that should take place in Jerusalem. மறுபடியும் நெகேமியா கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்து திரும்பியும் அவர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை அங்க ஏற்படுத்துகிறார். So you must remember these important kings in Medo Persia. மேதியா ராஜ்யத்தில் நடந்த சில ராஜாக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And the first king is Cyrus. முதலாவது ராஜாவின் பெயர் கோரேஸ். Darius. தரியு. அடுத்து Xerxes in the story of Esther. எஸ்தர் கதையில் வாழ்ந்த செர்செஸ் என்ற ராஜா இருக்கிறார். And Artaxerxes. அதற்கு பிறகு அர்தசஸ்தஸ் என்ற ராஜா இருக்கிறார். And you'll find this important leader Zerubbabel, Ezra, Nehemiah helped in rebuilding Jerusalem. செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்ற முக்கியமான தலைவர்களையும் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். But we have learned that this kingdom also, the kingdom of silver, is not going to last long. நூறு காரியத்தை நம்ம புரிந்து கொண்டோம். இந்த ராஜ்யமானது வெளியினால் அமைக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். ஆனால் இந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைக்காத ஒரு ராஜ்யம். Daniel the second chapter verse 39 tells us that there is another metal that is going to replace the previous kingdom. தானியேல் 2:39 வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தை மறுபடியும் இதற்கு பதிலாக இன்னொரு ராஜ்யம் வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். Then another third kingdom of bronze which shall rule over the earth. பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் விண்கலமான மூன்றாவது ராஜ்யம் ஒன்று எழும்போம். Now we come to the next kingdom and that's the kingdom of Greece. இன்னொரு ராஜ்யத்துக்கு நாம் வருவோம். அந்த ராஜ்யத்தினுடைய உலோகம் வெண்கலம் என்று அழைக்கப்படுகிறது. அது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. Which represents the metal, bronze or brass. அந்த ராஜ்யம் வெண்கலத்தை அது குறிப்பிடுகிறது. And this kingdom is again bigger than the kingdom of Medo Persia. இந்த ராஜ்யமானது இந்த மேதே பெர்ஷிய ராஜ்யத்தை காட்டிலும் மிக பெரிதான ஒரு ராஜ்யம். Now how do we know that this kingdom represents Greece? எப்படி நமக்கு தெரியும் இந்த ராஜ்ய வெங்கல ராஜ்யமானது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது? Quickly turn with me to the book of Daniel the 8th chapter and verse 21. தானியேல் 8 அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்புவோம். 21 வசனத்தை நாம் வாசிப்போம். You know the prophecy has never been mistaken as to what is going to take place. தீர்க்க தரிசனமானது என்றைக்குமே தவறாக குறிப்பிடாது. Daniel the 8th chapter, let's read that once again. என்ன நடக்குமோ அது சரியாக தோன்றும். தானியேல் 8:20 வாசிக்கலாம். Yes. நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள். Did God name the next kingdom that is going to come? அடுத்த ராஜ்யம் வரும் என்பதை ஆண்டவர் குறிப்பிட்டிருந்தாரா? What does it say? Which is the kingdom that is going to follow Medo Persia? மேதியா பெர்ஷியா ராஜ்யத்தை பிறகு என்ன ராஜ்யம் வர போகிறது? It is the kingdom of Greece represented by goat, which we are going to learn when we come to Daniel the 8th chapter. 21st vasanathil adu irukirathu Romamulla anda vellattukada Greka desathin raja appadiyanal inda Greka desin Grekathai aandavar inga kurippittirukkar. And this kingdom is going to last from 331 BC to when? Till 168 BC. Inda rajyamanadu Kimu 331 lirundu Kimu 168 varaikkum inda rajyam irukka pogirathu. We also see the same depiction that is found in Daniel the 11th chapter and verse 2. எந்த காரியம் தானியேல் 8 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதே காரியத்தை தானியேல் 11 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்க முடியும். So turn with me to Daniel the 11th chapter because every time that you see the prophecy being repeated it is being enlarged. This is the principle of repeat and enlarge. தானியேல் 11 அதிகாரம் 2 வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு தீர்க்கதரிசனுடைய கொள்கை பேசப்படுகிறது. தீர்க்கதரிசனமானது கொஞ்சம் கொஞ்சமாக மிகுதியாக அதிகமாக ஆண்டவர் தானியேல் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். Let's read verse 2. 2 வசனத்தை வாசிக்கலாம். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் மூன்று ராஜாக்கள் பெர்ஷியாவில் எழும்புவார்கள்.
அதின் பின்பு நாலாம் ராஜாவாக இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிடுவார். So here again the prediction about what is going to take place in the kingdom of Greece. கிரேக்க ராஜ்யத்திலே என்ன நடக்க போகிறது என்பதை இந்த வசனம் முன்கணிக்கிறது. You know that there was a young man by the name of Alexander. அலெக்சாண்டர் என்ற ஒரு வாலிபன் இருந்ததை நாம் எல்லாரும் அறிவோம். Within 8 years he was almost able to conquer the whole world. 8 வருஷத்துக்குள்ளாகவே இந்த உலகத்தை முழுவதுமாக வெற்றி சிறந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். His kingdom extended throughout this area of the Mediterranean Sea. இந்த மெடிட்டரேனியன் கடல் என்று பார்க்கிறோமே, இதற்கு இந்த இடத்தை சுற்றிலுமாக அவருடைய ராஜ்யம் பரம்பினது. Just like how we had seen the currency in the previous kingdom, now in the kingdom of Greece the currency is brass and bronze. எப்படி இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்துடைய இந்த காசினுடைய அந்த வெள்ளி காசு நம்ம பார்த்தோமோ, அதே போல இந்த கிரேக்கத்துடைய இந்த காசும் பொருளாதார காரியமும் வெங்கலமாக அது மாறி இருந்தது. In fact the implements also are made up of bronze. You can see here the armor is made up of bronze. Everything is made up of bronze, which typically represents the kingdom of Greece. ஒரு உண்மை சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் செய்த ஒவ்வொரு கருவிகளும், ஒவ்வொரு பாத்திரங்கள், ஒவ்வொரு கவசம் எல்லாமே வெங்கலத்தால் அமைக்கப்பட்டிருந்தது. Let's read verse 3, Daniel the 11th chapter and verse 3, talking about this king, a young king who's going to become so powerful. இந்த வாலிப ராஜா எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ராஜாவாக மாறப் போகிறார் என்பதை தானியேல் 11 அதிகாரம் 3 வசனம் நமக்கு பேசுகிறது. And a mighty king shall stand up and he shall rule with great dominion and do according to his will. ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். He had accomplished where no one had accomplished. யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இந்த நபர் நிறைவேற்றுவார். With the brilliance of an army general. அவருடைய அவர் நல்ல அருமையான ஞானமுள்ள தளபதிகளை அவர் வைத்திருந்தார். He was the most dazzling person in the history of the world. Who had conquered almost the whole world. வரலாற்றிலே சரித்திரத்திலே மிகவும் வல்லமையான ஒரு பராக்கிரம உள்ள ஒரு மனிதனாக ராஜா அவர் காணப்பட்டார். You find that as he marched across with his army, people just surrendered to him. அவருடைய ராணுவத்தோடு அவர் போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் தன்னை அவர்களுக்கு ஒப்படைத்தனர். People were so frightened about this very young man and yet had so much power to conquer. இந்த வாலிப ராஜாவை ஜனங்கள் பார்க்கும் பொழுது எல்லாரும் பயமடைந்து காணப்பட்டனர். There is nobody who could stand against this young emperor called Alexander. இந்த வாலிப ராஜாக்கு எதிர்த்து நிற்க யாராலுமே கூடாமல் இருந்தது. You can see him marching through Babylon in front of that beautiful arch that was there. பாபிலோனுக்கு உள்ளாக அவர் கடந்து போறதை நாம் பார்க்க முடியும். And this is what he says, he himself says. அவர்தான் இந்த காரியத்தை சொல்கிறார். I am persuaded that there was no nation or city nor people then being whether his name did not reach. நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன், எந்த தேசமோ எந்த நகரமோ எந்த மக்களும் என்னை அறியாமல் இருந்திருக்கவே முடியாது. There seems to me to have been some divine hand presiding both over the birth and his action. என்னுடைய பிறப்பிலும் என்னுடைய செயலிலும் ஏதோ தெய்வீக கரமானது என்னை வழிநடத்தி வருகிறது என்பதை நிச்சயமாக எல்லாரும் அறிந்திருக்கிறார். Because every place that he went you know the kingdoms fell like toothpicks before him. எப்போதெல்லாம் அவர் ஒரு ராஜ்யத்துக்குள்ள போனாரோ அந்த ராஜ்யங்கள் அப்படியே சடிதியாக அப்படி உடைந்து போனது. And we can see how God had predicted who's going to take over the kingdom of Greece. தேவன் எப்படி கணித்தாரோ இந்த கிரேக்க ராஜ்யத்திலே கிரேக்க ராஜ்யம் வரப்போறதுன்னு சொன்னாரோ அப்படியே அது நடந்தது. But the question that we ask is will this kingdom last forever? ஆனா ஒரு கேள்வி நம்ம இடத்துல வருகிறது, இந்த ராஜ்யமானது என்றென்றைக்கும் நிலைநிற்குமா? Let's turn the Bible to Daniel the 11th chapter and verse 4. நம்முடைய வேதாகமத்தை தானியேல் 11 அதிகாரம் 4 வசனத்துக்கு திருப்புவோம். And it says when he shall stand up his kingdom shall be broken and shall be divided towards the four winds of heaven not to his posterity. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் நான்கு திசைகளிலும் பகுக்கப்படும், ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல. So how specific is this prophecy? எவ்வளவு குறிப்பாக இந்த தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's the reason the Bible says we have a more sure word of prophecy. அதனால தான் வேதாகமோ நமக்கு உறுதியான தீர்க்கதரிசனம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Here it is predicted that now his kingdom is not going to pass on to his son or to his posterity. அவனுடைய ராஜ்யமானது அவருடைய சந்ததிக்கு கொடுக்கப்படாது என்று சொல்லி வேதாகமம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. But rather it will be divided into the four winds of heaven, four directions. மாறாக அந்த ராஜ்யம் பிடிக்கப்பட்டு மற்ற எல்லா திசைகளுக்கும் கடந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. You'll find in June 22 168 BC at the battle of Pydna the empire of Alexander crumbled after 144 years of his death. 144 வருஷத்துக்கு அவர் மரித்து 144 வருஷத்துக்கு பிறகு ஜூன் மாதம் 22 தேதி
162 கிமுவில் அந்த அலெக்சாண்டருடைய அந்த ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம் முறியடிக்கப்பட்டது. And true to the prophecy, திகதரிசனம் சொன்னது போலவே his kingdom was divided among the four of his generals. அவருடைய ராஜ்யமானது அவரோட இருந்த நான்கு தலைமுதிகளுக்கு பிரிக்கப்பட்டது. If you read in Daniel the 8th chapter and verse 8. தானியேல் 8 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் புரிந்துகொள்ள முடியும். It says therefore the he goat waxed very great and when he was strong the great horn was broken and for it came up four notable ones towards the four winds of heaven. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிட்டு அதற்கு பதிலாக ஆகாயத்தின் நாலு திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த நாலு கொம்புகள் முளைத்தெழும்பினது. So his kingdom was divided among four of his generals. அவருடைய ராஜ்யமானது அவரோடு இருந்த நான்கு தலைமதிகளுக்கு அது பிரித்து கொடுக்கப்பட்டது. It was divided exactly what how the Bible had predicted. வேதாகமம் எப்படி முன்குறித்ததோ அதே போலவே இந்த நான்கு தலைமுறைகளுக்கு இந்த ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்பட்டது. How true is the word of God? தேவனுடைய வசனமானது எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது? It can never never be at fault with the predictions that it has made. வேதாகமம் கொடுக்கின்ற அந்த முன்குறிப்பில் எந்த ஒரு தவறும் இருக்காது. It will stand forever. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். The word that God has written. தேவன் எழுதியிருக்கின்ற இந்த வசனங்கள் behind the scenes people may not know what is happening. இதற்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். Even today as we are standing now God had already predicted what is going to take place. நாம் இங்கு நிற்கிறது கூட ஆண்டவருக்கு ஏற்கனவே அதை முன்குறித்து இருக்கிறார். The reason why we are studying this prophecy is just like how it had come true in the history of Medo-Persia, in the history of Greece, the same thing is going to happen in your day and my day. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் கிரேக்க ராஜ்யத்தில் என்ன நடந்ததோ அதே போல நம்முடைய நாட்களிலும் சில காரியங்கள் நடக்கப் போறது என்பதை குறிப்பிட விரும்புகிறார். His counsel will stand. அவருடைய ஆலோசனைகள் எப்போதும் நிலைநிற்கும். There is no differing to the command that God had made. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளில் எந்த ஒரு தாமதமும் இருக்காது. The question is as we listen to this prophecy. ஒரு கேள்வி வருகிறது இந்த தீர்க்கதரிசனத்தை நாம் படிக்கும் பொழுது are we impressed with this omnipotent god this awesome god இந்த வல்லமையான தேவனை குறித்து நாம் தேவனை குறித்து ஈர்க்கப்படுகிறோமா are we willing to share this message with the others இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது நாம் விரும்புகிறோமா are we willing to follow his marching orders தேவனுடைய அந்த வல்லமையான கட்டளையை பின்பற்றுவதற்கு விரும்புகிறோமா you know one day as alexander wanted to go and conquer a big kingdom அலெக்சாண்டர் ராஜா ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினார் it was surrounded by huge walls அது அநேக சுவர்களால் அது so he laid a siege with his army அவருடைய சேனை வீரர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்தை முற்றுகை போட்டார் but his army were only few hundreds ஆனால் அவரோட கூட கொஞ்சம் சேனை வீரர்கள் தான் இருந்தனர் so he stood before the tower that was there அவர் முன்பாக இருந்த அந்த சுவருக்கு பின்பாக அவர் இருந்தார் the king was standing on the wall watching what alexander was doing அந்த ராஜா அலெக்சாண்டர் என்ன செய்றார் என்பதை பார்த்து கொண்டிருந்தார் and alexander you know sitting on his horse he looks into the eye of the king who was there on the wall அந்த அலெக்சாண்டர் ராஜா தன்னுடைய குதிரை மேல உட்கார்ந்து அந்த மற்ற ராஜா அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருந்தார் and he says i am alexander and i am commanding you to surrender yourself to me அலெக்சாண்டர் என்ன சொன்னார் என்று சொன்னார் நான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் உன்னை நான் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொன்னார் The king looked at this young boy who was there on the horse back and he began to laugh and say why should I surrender to you with few hundred of your soldiers மறு உத்தரமாக அந்த ராஜா என்ன சொன்னார் என்று சொன்னால் இந்த வாலிப ராஜாவை பார்த்து நான் ஏன் உன்னிடத்துக்கு என்னை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார் Quickly he marched all his soldiers which probably numbered 1000 in front of Alexander. ஒருவேளை 1000 சேனை வீரர்கள் அவரோட கூட இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக வந்தனர். And he looked at Alexander and said, "Why do you think I should surrender to you knowing that your army is smaller than mine?" அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், "உன்னுடைய சேனைகளை காட்டிலும் என்னுடைய சேனைகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் நான் என்ன ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த ராஜா சொன்னார்." Quickly Alexander said, "This is the reason." உடனடியாக அலெக்சாண்டர் ஒரு காரியத்தை சொன்னார். He told his soldiers to line up. அவர் அவருடைய சேனை வீரர்கள் எல்லாரும் வரிசையா நில்லுங்கள் என்று சொன்னார். There was a cliff on top. அங்க ஒரு குன்று இருக்குது என்று சொன்னார் and he told his soldiers to march தன்னுடைய சேனைகள் எல்லாம் நீங்கள் நடந்து போங்கள் என்று சொன்னார் one by one the soldier begin to march at the cliff of that mountain ஒன்றன்பின் ஒன்றாக இந்த சேனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குன்றுக்கு கடந்து போனார் without hesitation they came and fell to their death தயக்கமின்றி இந்த சேனைகள் அப்படியே அந்த குன்றுக்குள்ளாக அவர் விழுந்தனர் without even looking back அவர்கள் பின்னாக பார்க்காமல் because his commander alexander had given the command to march forward
ஏன்னு சொன்னார் அந்த ராஜா என்ன சொன்னார் கடந்து போங்க என்று சொன்னார் 1 2 3 one by one the soldiers begin to fall to the ground and die ஒன்றன்பின் ஒன்றாக அந்த குண்டுகளை விழுந்து ஒவ்வொரு சேனை வீரர்களாக அவங்க மரித்தனர் 10 soldiers fell to the cliff and you know over the cliff and died 10 சேனை வீரர்கள் அந்த குண்டிலிருந்து விழுந்து மரித்து போனார் then he called the 11th man come back 11வது மனிதனை சேனை வீரனை நீ பின்னாடி வா என்று சொன்னார் now he looked at the king and he said now you know the reason why இப்போது அந்த எதிரி நாட்டு அந்த ராஜாவை பார்த்து நான் சொன்ன காரணம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் because my soldiers will give their life for me என்னுடைய சேனை வீரர்கள் எனக்காக உயிரை கொடுப்பார்கள் என்று சொன்னார் and they're ready to take over your kingdom உன்னுடைய ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் any cost என்ன நடந்தாலும் பரவாயில்ல as soon as he saw that bravery of the soldiers immediately he surrendered and gave his kingdom to alexander அந்த சேனை வீரனுடைய தைரியத்தை பார்த்த உடனே அந்த ராஜாவானவர் தன்னுடைய ராஜ்யத்தை அவருக்கு ஒப்படைத்தார் if a human being can command such respect and devotion from his soldiers இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு சேனை வீரர்கள் தன்னுடைய பயபக்தியை காண்பிக்கும் பொழுது we who call ourselves christians don't you think that we should follow the marching orders of our great and eternal king நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அந்த நித்திய ராஜாவுக்கு ராஜாவுடைய கட்டளையை நாம் செய்யறதற்கு நாம் செல்ல வேண்டாமா as daniel looked into nebuchadnezzar's eye this is what he said in daniel 2:25 the dream is certain and the interpretation is sure daniel nebuchadnezzar-உடைய அவர் கண்ணை பார்த்து இந்த சொப்பனத்துக்கு இந்த அர்த்தத்தை சொன்னப்ப என்ன சொன்னார்னு சொன்னால் இந்த சொப்பனத்துடைய அர்த்தம் நிச்சயம் அது விளக்கமும் நிச்சயமா நடக்கும் என்று சொன்னார் as we close நாம் இந்த இரவிலே முடிக்கும் பொழுது how many of us are willing to be like those soldiers who are willing to give their life for the commander alexander அந்த அலெக்சாண்டருக்கு தன் உயிரை கொடுத்த சேனைவர்களை போலவே நீங்கள நாமும் உயிரை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா if a earthly human being can have such respect don't you think that you and I need to be completely devoted to our lord and king jesus christ இந்த பூமியினுடைய ராஜா அவ்வளவு பெரிய மரியாதையும் அவ்வளவு பெரிய ஒப்படைப்பையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு நாம் மரியாதையும் நம்முடைய சமர்ப்பணத்தையும் செய்யண்டாமா how many of us will follow the marching order of our king jesus எத்தனை பேர் தேவன் கொடுத்திருக்கிற அந்த கட்டளையை பின்பற்ற விரும்புகிறீர்கள் if that is true let us stand to our feet as we are going to dedicate our life and say lord let me not be ashamed to share this message with others அது உண்மை என்று சொன்னால் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆண்டவரே நான் வெட்கப்பட மாட்டேன் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நான் எடுத்து செல்வேன் I would like to request Isaac to Bishop Isaac to come forward to lead us in prayer as we are going to close this session ராஜாக்கள் உலகப்பிரகார மனிதர்கள் அந்த ராஜாவுக்கு சக்கரவர்த்திக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்களோ நம்முடைய ராஜா ராஜாதி ராஜா தேவாதி தேவன் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் நூற்றுக்கு நூறு கொஞ்சம் கூட தடை இல்லாமல் யாரையும் கேட்காம உடனே கீழ்ப்படுத்தணும் சிறு பிள்ளையை போல அது ஆண்டவருக்கு இஷ்டமானது அல்லேலூயா கர்த்தருடைய கண்ணை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஒரு அருமையான பாடத்தை தேவன் அற்புதமாய் சுருக்கமாய் கொஞ்ச நேரத்தில் அழகாக நம்ம புரிந்து கொள்ளும்படியாய் இவ்வளோ காலம் அந்த புஸ்தகத்தை படித்தோம் விளங்கலை டேனியல் புஸ்தகத்தை ஒரு 1000 வாட்டி படிச்சிருப்போம் சிம்பிளாக லேசாக அழகாக மொழிபெயர்ப்போட கற்றுக் கொடுத்துட்டார் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் வர எவ்வளோ படிச்சிருப்பார் the commitment he kindly accept our kind commitment edi oppu koduthadale neer angikarikkanum engalukku vallama theranum naanga aandavarukku pragaasikkanum aandavare endru solli nam arpanam seivom irakkamum kirubai nirandha anbulla yesu maharaja inda parisuthamana raathri velayile arpudhamai adisiyamai nalla oru saatchiyai kodukka vaithir adarkai kodi stotram ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷத்தில் படத்தை வச்சு மிகவும் அழகாக சிறு குழந்தைக்கு ஒரு பேர் பாப்பா கற்றுக் கொடுத்தாங்க அது எங்கள் எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது
டாக்டர் அம்மாவை எடுத்து பயன்படுத்தினீர். அதே போல அருமையான தாசனை எங்களுக்கு பிரயோஜனமாக இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து தடைப்பட்டு போன எல்லா தெய்வ ஊழியர்களையும் தெய்வ மக்களையும் நீ தவறாமல் ஒவ்வொரு வாரமும் அழைத்து வந்து இந்த ஐக்கியமுடைய வருகை பரியந்தம் நிலைத்திருக்க நீர் சகாயம் பண்ண முடியா ஜெபிக்கிறோம். யாரும் பெரியவங்கள ஆண்டவரே, நீரே பெரியவராயிருந்து எங்களோடு ஈடுபட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறக்காய் கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நீர் எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து பேசும், கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரத்தை மறவாதே. நம்முடைய ஆண்டுகளான இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் யாருக்கும் நம் அனைவரோடும் விசேஷமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற அருமையான தாசரோடும் ஆண்டவர் வருகை வரை பலப்படுத்தி தாசர் குறித்து பாதுகாப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.